ஹே காய்ஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வீக்கத்தால் அவதிப்படுறீங்களா, அதற்கான காரணமும் அதற்கான குணப்படுத்தும் முறையும் பற்றி தான் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதிகப்படியான உணவின் காரணமாக அல்லது அதிக அளவு உணவு உட்கொள்ளும் போது வயிற்று பகுதியில் வீக்கம் ஏற்படுது. இதனால அடிக்கடி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. மேலும் வயிற்றை பெரிதாக காட்டுவதால் அசௌகரியமாகவும் ஏற்படுது. பெரும்பாலும் அதிகப்படியான வாயு உற்பத்திக்கு வழிவகுக்கூடிய சில உணவுகளும் காரணமாக ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வயிறோட வீக்கம் எதனால ஏற்படுது, அதற்கான காரணங்கள், அதற்கான மருந்து என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல்ல நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனல்ல நீங்க உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, நம்மளுக்கு திடீர் திடீர்னு வயிற்றுல வந்து சவுண்ட் கேக்குறது, வயிறு விண்ணு விண்ணு குத்துறது, அப்படியே ரொம்ப இந்த மாதிரி தெரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல உப்பிசம், வயிறு மந்த நிலையில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால நம்மளுக்கு வந்து ஒரு அசௌகரியமான ஒரு நிலையில இருப்போம். சரியா டைஜஷன் ஆகாது, ஒரு வேலையை வந்து ஈடுபட்டு செய்ய முடியாது, வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி பாத்ரூம் வர மாதிரியான ஒரு சென்சிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்ல நம்ம எப்பயுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல ஒரு கண்ட்ரோலிங் வந்து நம்ம வச்சுக்கிடணும். மேலும் இந்த வீக்கத்திற்கான காரணங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம அளவுக்கு மீறி உண்றது, காரசாரமா இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு காரணமா இருக்கும். மேலும் இந்த மெயினான காரணம் பாத்தீங்கன்னா, வீக்கம் பெரும்பாலும் மோசமான உணவு பழக்கத்தினாலதான் வரும். பகல்ல போதுமான அளவு தண்ணீர் கொடுக்காதனாலையும் இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ உங்கள் குடல் வாய்வு அப்படி சேருவதற்கான வலியை வந்து இது ஏற்படுத்தும். மேலும் கடுமையான வலியை ஏற்படுத்தும். குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதிக அளவு பாட்டில்கள்ல விற்கப்படும் பானங்களை அருந்துவதனாலையும் தைராய்டு குறைபாடு, ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, எரிச்சல் கொண்ட குடல் நோய், உணவுகளை மென்று சாப்பிடாமல் இருப்பது, நெஞ்சிரிச்சல், அதிக அமில சுரப்பு மற்றும் பாஸ்ட்ஃபுட் உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிடுறதுனாலதான் நம்மளுக்கு வந்து வயிறு வீக்கம் அப்படிங்கறது வந்து தூண்டக்கூடிய ஒரு காரணமா இருக்கு. ஓகே, இதற்கான காரணத்தை பார்த்துட்டோம். அதற்கான உணவு முறை என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு சத்துக்கள் வந்து இருக்கு. அந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் வந்து, அதாவது நல்ல பாக்டீரியாவும் நம்மளோட வயிற்றுல இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் வயிற்றுல இருக்கும். ஸோ இந்த வகையில இருக்கும்போது ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்டை வந்து எடுத்துக்கொள்வது குடல் பிரச்சனைகளுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய பாக்டீரியாக்களோட இதாக இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடும்போது இந்த பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால வயிறு வீக்கம், வயிறு வலி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. ஸோ அதை நீக்குவதற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த செரிமானத்துக்கு உதவுகின்ற உணவுப் பொருட்களில் சாப்பிடணும். அதாவது தயிர் மற்றும் சீஸ் போன்ற பல உணவுகளில் ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த வயிறு வலிக்கக்கூடிய டைம், அந்த மாதிரியான டைம்ல நம்ம அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஹைட்ரேஷனா, அதாவது நீரோட்டமா இருக்கணும். திரவங்களை வந்து உட்கொள்ளுதலை அதிகரிப்பதை காட்டிலும் உணவுல இருந்து நச்சுக்களை வெளியேற்றதுக்கு, இந்த மாதிரி வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பிய நீரை உட்கொண்டு வர நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்களும் வெளியேறும். முடிந்தவரை இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது வளர்சிதை மாற்றம் மற்றும் செரிமான குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். இதனால நம்மளுக்கு வந்து உடல் எடையும் வந்து வேகமா குறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதோடு மட்டுமல்லாமல், தினமும் இந்த மாதிரி வயிறு வலி, இந்த மாதிரி வயிறு உப்பிசம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும்போது அதை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எனவே நீங்க வந்து அந்த தண்ணி குடிக்கிறதோடு மட்டுமல்லாமல், நீரோட்டமா உங்களோட உடம்பு வச்சுக்கிறதுக்கு இளநீர், ஜூஸ் போன்றவற்றை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, மெக்னீசியம் நிறைஞ்ச உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிட்றதுனாலையும் நம்மளுக்கு அந்த வயிற்றுல ஏற்படக்கூடிய வீக்கம் அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, சிகப்பரிசி, ஓட்ஸ், கரும்பு, கொண்டக்கடலை, அவரைக்காய், பச்சை காய்கறிகள், ப்ரொக்கோலி, இந்த மாதிரியான உணவுகளை வந்து அதிகமா சாப்பிடலாம். கூடவே வாழைப்பழம் சாப்பிட்றதுனாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வராது. அதுக்கப்புறமா செரிமான சக்தியை மேம்படுத்துவதற்கு ஜீரணிக்க முடியாத கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து நம்ம சாப்பிடறத நிப்பாட்டிடணும். அதற்கு ஈக்குவலா நல்ல ஆரோக்கியமான, எப்பயுமே நம்மளோட உடம்பு ஹைட்ரேஷனா வச்சுக்கிடக்கூடிய
பச்சை காய்கறிகள் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம அதிகமா எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அதிகமா எடுக்கிறதுனாலயும் இந்த மாதிரி வயிறு வீக்கம் வயிறு உப்பிசம் அதை வந்து நம்ம ஈஸியா குறைக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஃபைனலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளாத உணவை தவிர்க்கணும். சோ அதே மாதிரி பால் பொருட்களில் உள்ள லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து சிலரோட உடம்புக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகையில வந்து சேர்ந்திருக்கும். சோ அதனால அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடுறத தவிர்த்துடணும். சோ அப்படி தவிர்த்துட்டோம் அப்படின்னா வயிறு வீக்கம் வயிறு உப்பிசம் அந்த மாதிரியான ப்ராப்ளத்துல இருந்து நம்ம ஈஸியா விடுபட்டலாம். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா சொல்லியிருக்கக்கூடிய இந்த அருமையான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.